அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6. அரசியல் நோக்கத்துக்காக பாதுகாக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி. எதிர்க்கட்சி பகிரங்கம். வடக்குநாரி மலை சம்பவத்தால் எமது கௌரவத்துக்கு அபகீர்த்தி, இழப்பீடு வேண்டும். கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கருணா பிள்ளையானை உடனடியாக கைது செய்ய வேண்டும். யோகேஸ்வரன் காட்டம். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் எவ்வித கருத்தையும் வெளியிட முடியாது. மைத்ரிபால சிறிசேன அதிரடி. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது தொடர்பில் இதுவரையில் தீர்மானமில்லை. ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு. பின்லாந்து பாடசாலையில் துப்பாக்கி சூடு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய வாகனம் கலனிகம வீதியில் சோதனை சாவடியில் வைத்து பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஆயுர்வேத சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அரசியல் தேவைக்காகவே நடத்தப்பட்டது என்பதற்கு பல விடயங்களில் குறிப்பிடலாம். தற்கொலை குண்டுதாரியான ஜமீலின் வீட்டுக்கு சிஐடியினர் சென்றமை, மாத்தரை, பொடி சஹ்ரான், சோனிக் என்ற சொல், அபுபக்கர், குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய வாகனம் கலனிகம வீதி சோதனை சாவடியில் வைத்து பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்டமை. அத்துடன் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் தகவல் கிடைத்ததாக பிரதி காவல்துறை மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளமை உள்ளிட்ட பல காரணிகள் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தால் 200 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். பலர் இன்னும் படுக்கையில் விசேட தேவையுடையவர்களாக உள்ளார்கள். இவர்களின் நிலையைக் கண்டு மைத்ரிபால சிறிசேனவுக்கு மனவேதனையொன்று இல்லையா? இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று மைத்ரிபால சிறிசேன சிறுபிள்ளை போல் பேசுகின்றார். உண்மையை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த அவருக்கு தற்றுணிவு கிடையாது. அரசியல் நோக்கத்துக்காகவே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்போதைய பிரதான சூத்திரதாரியும் அரசியல் நோக்கத்துக்காகவே பாதுகாக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத கைது மற்றும் துன்புறுத்தல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதோடு இழப்பீடு பெற்றுத் தருமாறும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான கைது மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கவும் இழப்பீடு பெற்றுத் தரவும் கோருகின்றேன். செல்வராஜா கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய நான் கடந்த 8/3/2024 அன்று மகா சிவராத்திரி சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒலுமடு கிராமசேவர் பிரிவில் அமைந்துள்ள வடக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தை நோக்கி பயணமாகியிருந்தேன். ஆலயத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர்களுக்கு முன்னதாக போலீசாரால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் குறித்த ஆலயத்துக்கு வழிபாட்டிற்கு விரைவில் செல்ல முடியாதென தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தோம். நானும் அங்கு பிரசன்னமாயிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுமாக ஏனைய பக்தர்களுடன் ஆலய நிர்வாகத்தினருடனும் இணைந்து விதித்தடையை செய்து நின்ற போலீசாரை அணுகி குறித்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய அனுமதிக்குமாறு கோரினோம். அதன்போது போலீசார் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். அதன்போது நாம் ஆலய வழிபாட்டினை தடுப்பதாயின் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதா இருந்தால் அதனை காண்பிக்குமாறு கோரினோம். எனினும் நீதிமன்ற தடை உத்தரவு இல்லை எனினும் அனுமதிக்க முடியாதென்று மறுத்துவிட்டார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோரை உடன் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அதாவது சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சரின் ஆலோசகராக, அதே போன்று அவரது அத்தனை வேலையின் முக்கியஸ்தராக இருந்த சுவிஸ் நாட்டிலே இப்போது புலம்பெயர்ந்திருக்கின்ற அசாத் மௌலானா ஷனல் போவை காட்டி சந்திரகாந்தனை குற்றவாளியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சந்திரகாந்தன் இன்று அந்த ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலை மையமாக வைத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி அவரது காலத்தில் தான் இந்த ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலும் நடைபெற்றது. அவர் அப்போது வாய் திறக்காமல் இருந்து ஜனாதிபதியாக இருந்தவர் ஜனாதிபதியை பதவி இழந்து நீண்ட காலத்தின் பின்
இந்த வருடத்தில் அண்மையில் வாயை திறந்தார், தனக்கு அந்த சூத்திரதாரிகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உண்மை சொல்லப்படுது, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டாலும் குற்றம், சட்டத்தின் மத்தியிலே சாட்சியங்கள் மறைக்கப்படுவது குற்றம். இந்த சாட்சியம் ஏற்கனவே சொல்லப்படாமல் இருந்தது பாரிய குற்றம். ஆகையால் முன்னாள் ஜனாதிபதி பூரணமாக விசாரிக்கப்பட வேண்டும். அவர் விசாரணை தீவிரமான முறையில் நடாத்தப்பட்டு அவர் சரியான தகவலை தரவில்லையாயின் சட்டத்தின் முன் அவருக்கு பயங்கர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது தவிர இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அசாத் மௌலானா மற்றும் இப்போது கருணா மனு வாய் திறந்திருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சார்பாக வெளியிடப்பட்ட சந்திரகாந்தன் பிள்ளையானின் புத்தகம் சார்பாகவும் அவர் முயற்சித்திருக்கிறார். ஆகவே இவர்களை எல்லாரும் கைது செய்ய வேண்டும். தமக்கு பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போது போதிய அளவிலான பாதுகாப்பு தமக்கு கிடைப்பெறுவதாகவும் அவர் நேற்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். எனினும் குறித்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அது தொடர்பில் தாம் எந்தவித கருத்தையும் வெளியிட முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான பின்னர் எமது கட்சியினர் உயர்பீடம் ஒன்று கூடி யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் முடிவெடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் வதியுதீன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் முசலி பகுதியில் விவசாயிகளுக்கு இலவச விதைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்துக்கு பின்னர் தேர்தலுக்கான வேலைப்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உள்ளது. அக்டோபர் மாதம் அளவில் தேர்தலை நடத்தியாக வேண்டும். இதைதான் எங்கள் அரசியலமைப்பு குறிப்பிடுகின்றது. அதில் எந்த மாற்றங்களையும் செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. ஜனாதிபதி தேர்தல் வந்தே தீரும். அதற்கு முன்னர் ஜனாதிபதி விரும்பினால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் நடந்தே தீரும். இல்லை என்றால் எதிர்காலத்திலே இந்த நாடு இருள்மயமாகிவிடும். அது மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் எமது நாட்டை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் விழுந்து உலகத்துக்கு 50 பில்லியன் அளவில் கடன் செலுத்த வேண்டிய நாடாக இருக்கின்ற எமது நாட்டிலே ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுகின்ற விடயத்தில் எந்த ஒரு கேள்விக்கு உட்படுத்தும் விடயமோ அல்லது நிறுத்தப்படுவதோ அல்லது வேறு சாட்டுக்களை சொல்வதோ முடியாத விடயமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை அதே கூட்டணியோடு பயணித்து வருகின்றோம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது எமது கட்சியினர் உயர்பிடம் தேர்தலில் எந்த வேட்பாளரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் இறுதி முடிவெடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பின்லாந்தின் வாண்டாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் 800 மாணவர்களும் 90 ஊழியர்களும் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6